வெல்கம் டு மேத் டியூஷன். நாம் இப்போ இந்த வீடியோவில் பயிற்சி 1.4 பாருங்கள் ஃபிஃப்த்தை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு க்வெஸ்சன் பார்ப்போமா. ஒரு குடும்பத்தில் உள்ள 3 நபர்கள் இரவு உணவு சாப்பிட ஒரு உணவகத்திற்கு சென்றனர். சரிங்களா, அதில் பாருங்கள். முதல்ல 2 தோசைகளும் 3 இட்லிகளும் அப்புறம் 2 வடை, அதோடய விலை எவ்வளவா? 150 ரூபாயா? அதே மாதிரி 20 தோசை, 2 இட்லி, 4 வடை, இதோட விலை 200 ரூபாய். 5 தோசை, 4 இட்லி மற்றும் 2 வடைகளின் விலை 250 ரூபாய். இப்படின்ற இதோட மெனு வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அப்புறம் பாருங்கள், அவங்க அந்த குடும்பத்திட்ட 350 ரூபாய் இருந்தது. சரிங்களா, மற்றும் அவர்கள் 3 தோசைகள், 6 இட்லி, 6 வடை என்ன சாப்பிட்ருக்காங்க. சரிங்களா, இது அவங்க சாப்பிட்ற ஆர்டர்ஸு, இது அவரோட கையில் இருந்த தொட்டு. இப்போ என்ன பண்ணும் அப்படின்னா, அக்குடும்பத்தினர் சாப்பிட்ட செலவிற்கான தொகையை அவர்களிடமிருந்த பணத்தை கொண்டு செலுத்த முடியுமா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அவங்க சாப்பிட்ட இந்த சாப்பாடுக்கு இந்த காசை அவங்க கொடுத்துக்க, அவங்களால கொடுக்க முடியுமா? இதுக்குள்ளே தான் அவங்களோட பைசா இருந்திருக்கு. ஸோ என்ன பண்ண முடியும், அவங்களால அமௌண்ட் பே பண்ண முடியுதா இல்லைன்னு என்ன செய்யணும், கிராமின் விதிப்படி கண்டுபிடிக்கணும். வாங்க சம் போகலாம். வாங்க நான் அந்த க்வெஸ்சனை ஷார்ட்டாக எழுதிக்கிறேன். மொத்தம் என்ன பண்ணாங்க, 3 பேர் சாப்பிட போனாங்களா, அதில் அந்த மெனு கார்டு பார்த்தோம்ல, விலைப்பட்டியல் எல்லாம் பார்த்தோம். 2 தோசை, 3 இட்லி, 2 வடை, அதோட விலை அதே மாதிரி 2 தோசை, 2 இட்லி, 4 வடை, அதோட விலை 5 தோசை, 4 இட்லி, 2 வடை, அதோட விலை கொடுத்துருந்தாங்க. அப்புறமா அவங்க என்ன சாப்பிட்டாங்க, 3 தோசை சாப்பிட்டாங்க, 6 இட்லி சாப்பிட்டாங்க, 6 வடை சாப்பிட்டாங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் அவங்களோட எவ்வளோ கையில் காசு இருந்துச்சு, 350 ரூபாய் இருந்துச்சு. சரிங்களா, இப்போ என்ன கண்டுபிடிக்கணும், அந்த அவங்க சாப்பிட்ட சாப்பாடுக்கு இந்த அமௌண்ட் பத்துமா, இந்த அமௌண்ட் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ண, அந்த அவங்க சாப்பிட்ட அதை 1 தோசை, 1 இட்லி, 1 வடை, இதோடைய என்ன பண்ணுறோம், இதோட விலையை நம்ம எக்ஸ்பென்சிவ் மெனிச்சினும் எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு அப்புறமா நம்ம சம் சால்வ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, பார்க்கலாமா. பாருங்க, இப்போ நம்ம இந்த 2 தோசை, இந்த 3 மெனு இருக்குல்ல, அந்த 3 மெனுவையும் நம்ம எப்படி எடுத்துக்கலாம். நம்ம தோசை என்ன எடுத்தோம், 1 தோசைனா எக்ஸ் எடுத்தோமா, அதேமாதிரி 1 இட்லி ஒய். ஸோ 2 தோசை எப்படி எடுக்கணும், 2x ப்ளஸ் 3 இட்லியே அப்போ என்னக்கும், 3y ப்ளஸ் 2z ஈக்குவல் டு எவ்வளோ விலை எங்கே தெரியாத இருக்கும், 150 ரூபாய் நமக்கு 1 hour சமன்பாடு. அதேமாரி எடுக்கலாமா, 2x ப்ளஸ் 2 இட்லியே அப்போ 2y ப்ளஸ் 4 வடை, இப்போ ஈக்குவல் டு ஆன்சர் அமௌண்ட் எவ்வளவு, 200 ரூபாய். சரிங்களா, அது பண்ணது தேர்டு பாருங்கள், 5 தோசை, 4 இட்லி ப்ளஸ் 2 வடை, இப்போ இதில் அமௌண்ட் எவ்வளவு, 250 ரூபாய். சரிங்களா, நம்ம ஈக்குவேஷன் 3 எடுத்துக்கலாம். நம்ம ஈக்குவேஷன் 2 மட்டும் பாருங்கள், நம்மளால் ஷார்ட்டாக கொஞ்சம் ஷார்ட் பண்ண முடியும். அப்படி தானே பாருங்கள், இதை வந்து நம்ம ஷார்ட் பண்ண முடியாது, என்ன பண்ணலாம், ரெண்டாக டிவைட் பண்ணலாம். பாருங்கள், தட் இம்ப்ளேஸ் டிவைட் பண்ணுங்கள், அப்போ எங்கே கிடச்சிரும், எக்ஸு, இங்கே டிவைட் பண்ண கிடச்சிரும் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இது ரெண்டாக டிவைட் பண்ணுங்கள், 2z ஈக்குவல் டு, இங்கே டிவைட் பண்ணுன்னா 100 கிடச்சிருமா, கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கானே என்ன பண்ணி டிவைட் பண்ணிட்டோம். அப்படி தான் நமக்கு 2வது ஈக்குவேஷன். இப்போ 1, 2, 3 இந்த 3 வச்சு நம்ம என்ன செய்யணும், எக்ஸ்ஒய்செட் மூலம் கண்டுபிடிக்கணும். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டெல் அப்படிக்கலாமா, இப்போ டெல்டா ஈக்குவல் டு என்ன பண்ணும், எக்ஸோட கலோ ஒய் எடுக்கலோ இசை எடுக்கல். அப்போ எக்ஸோட கிளீன் இருக்குது, 2 தானே, ஒரு 2, 3, 2. அதே மாதிரி இந்த ஈக்குவேஷனில் 1, 1, 2, 1, 1, 2. 3 ஈக்குவேஷனில் 5, 4, 2. பார்க்கலாமா, ஃபர்ஸ்ட் ரோ பண்ண போடுமா, அப்போ 2×20 குழம்பு எடுத்துருங்க. ஸோ 1×2×4×2×8, அப்போ 2 − 8, அப்புறம் என்ன பண்ணும், −3×2 ரோவும் குழம்பு எடுத்துடலாமா, அப்போ என்ன இருக்கும், 2 − 10, 2 − 10 ப்ளஸ் 2×2 ரோவும் குழம்பு எடுத்துடலாமா, அப்போ எனக்கு 4 − 5, 4 − 5 ஈக்குவல் டு, இது மைனஸ் பண்ண கிடைக்கும் −6, −6×2 −12. அதே மாதிரி இங்கே இருக்கும் −8, −8×3 −3 தான், அப்போ ப்ளஸ் 24. இங்கே இருக்கும் −1×2 −2 ஈக்குவல் டு ஆன்சர் வந்துடும், ரெண்டையும் கூட்டுங்க −14, −14 24 கழிச்சோன்னா 10 கிடைக்குமா, ஸோ ப்ளஸ் 10 நாட்டிக்குள்ள 0. இப்போ நம்ம டெல்டா ஆரம்பிச்சிட்டோமா, அப்புறம் ஆரம்பிக்கணும் டெல்டா எக்ஸ் பண்ணுவோமா. பாருங்கள், இப்போ டெல்டா எக்ஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணணும், எக்ஸ் டேமில் ஈக்குவலுக்கு ரைட் பக்கம் வேலையை அப்ளை பண்ணோமா, அப்போ 150, 100, 250. என்ன இருக்கும், 150, 100, 250. அப்புறம் ஒய் டேம், 3, 1, 4, 3, 1, 4. என்ன இருக்கும், 2, 2,
ரெண்டு சரிங்களா. இப்போ பாருங்கள் ஃபஸ்ட் ரோ போடுவோம், அப்போ தானே இப்போ என்ன பண்ணும், 150 பெருக்கல் இந்த ரோவும் கிளம்பி எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு ரெண்டு ரெண்டு மைனஸ் எட்டு, இப்போ ரெண்டு மைனஸ் எட்டு, இப்போ என்ன பண்ணும் மைனஸ் 3 இன்ட்டு இந்த ரோம் கிளம்பிட்டு என்ன இருக்கும், இங்கே இருக்கும் 100 இன்ட்டு 2 200 மைனஸ் இங்கே இருக்கும் 250 இன்ட்டு 2 மைனஸ் 500 ஓகேங்களா. பட்டுக்கும் ப்ளஸ் 2 இன்ட்டு இந்த ரோவும் கிளம்பி எடுத்துடலாமா, அப்போ என்ன இருக்கும் 100 இன்ட்டு 4 400 வந்துடுமா, இப்போ 400 மைனஸ் ஓ 250 250 இப்போ ஈக்குவல்டு. இப்போ இங்கே பாருங்கள் இங்கே மைனஸ் பண்ணிருக்கோம் மைனஸ் 6, மைனஸ் 6 இன்ட்டு 150 என்ன இருக்கப்போம் மைனஸ் 0 6 இப்போதுக்கு 0 மிச்சம் 3 1 அப்போ என்ன இருக்கும் மைனஸ் 900. இப்போ இதில் மைனஸ் 900 இங்கே பாருங்க இங்கே மைனஸ் பண்ணிருக்கோம் மைனஸ் 300, மைனஸ் 300 இன்ட்டு மைனஸ் 3 ப்ளஸ் 900. இப்போ இங்கே இருக்கும் கழிச்சோம் அப்படின்னா 150 கிடைக்குமா, 150 இன்ட்டு 2 300 பேன்ஸ் கொண்டு தருவோம், இந்த ரெண்டு 0 ஆயிருமா, ஓ தஃபோர் ரெண்டு எக்ஸ்ட்ரா வேலை என்ன கிடச்சிட்டுனா 300 சரிங்களா. அதே மாதிரி இப்போ டெல்டா அப்ளை பண்ணலாமா, டெல்டா ஒய் ஈக்குவல்டு ஃபஸ்ட் என்ன பண்ணும் எக்ஸ்ட்ரா அப்ளை எழுதிக்கலாமா, இப்போ 2 1 5 இப்போ என்ன பண்ணும் ஒய் டேர்மில் இந்த வேலையை அப்ளை பண்ணும், இப்போ என்ன பண்ணணும் 150 100 250 அப்புறமா இசட் வேல்யூ, ஸோ இன்றைக்கு 2 2 ரெண்டு ஈக்குவல்டு ஃபஸ்ட் ரோ போடுவோமா, இப்போ 2 இன்ட்டு ரோவும் கிளம்பிட்டு என்ன இருக்கும் 100 இன்ட்டு 2 200 மைனஸ் 250 இன்ட்டு 2 500 அப்புறம் என்ன பண்ணும் மைனஸ் 150 இன்ட்டு இந்த ரோவும் கிளம்பி எடுத்துருங்க 2 2 மைனஸ் 10 அப்புறம் என்ன பண்ணும் ப்ளஸ் 2 ப்ளஸ் 2 இன்ட்டு ரோவும் கிளம்பி எடுத்துடலாமா, அப்போ எனக்கு 250 250 மைனஸ் 5 இன்ட்டு 100 500 இப்போ ஈக்குவல்ட்டு இங்கே ஒரு கழிச்சோம் அப்படின்னா மைனஸ் 300 கிடைக்குமா, மைனஸ் 300 இன்ட்டு 2 மைனஸ் 600 என்ன வந்திருக்கும் மைனஸ் 8 தான், மைனஸ் 8 இன்ட்டு 150 ப்ளஸ் 0 என்ன 40 0 மிச்சம் 4 கிடைக்குமா, ஸோ 1200 அப்போ இங்கே வந்துடும் கழிச்சோம் அப்படின்னா மைனஸ் 250, மைனஸ் 250 இன்ட்டு 2 மைனஸ் 500 இப்போ ஈக்குவல்ட்டு இந்த ரெண்டு ஆட் பண்ணிக்கலாமா, அப்போ என்ன வந்துடும் மைனஸ் 1100 கிடைக்குமா, மைனஸ் 1100 ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் 1200 இப்போ கழிச்சோம் என்ன கிடச்சிடும் 100, இதுதான் நமக்கு டெல்டா ஒய்யோட வேல்யூ. அப்புறமா டெல்டா எக்ஸ் பண்ணிக்கலாமா, அப்போ டெல்டா இசட் ஈக்குவல்ட்டு ஃபஸ்ட் என்ன பண்ணும் எக்ஸோட டேம் இப்போ இதை போட்டுக்கலாமா, அப்போ எக்ஸ் டேம் என்னது 2 1 5 அப்புறம் ஒய் டேம் 3 1 4 3 1 4 இப்போ என்ன பண்ணும் இசட் வர இடத்துல இந்த வழி அப்ளை பண்ணும், அப்போ 150 100 250 பண்ணிக்கலாமா, பாருங்கள் முதல்ல ஈக்குவல்ட்டு 2 இன்ட்டு இந்த ரோம் கிளம்ப எடுத்துடலாமா, இப்போ என்ன வந்துடும் 250 மைனஸ் 400 இப்போ மைனஸ் 3 இன்ட்டு ரோம் கிளம்ப எடுத்துடலாமா, அப்போ என்ன இருக்கும் ஓ 250 250 மைனஸ் 500 ப்ளஸ் 150 இன்ட்டு இந்த ரோம் கிளம்ப எடுத்துடலாமா, அப்போ என்ன இருக்கும் 4 மைனஸ் 5 4 மைனஸ் 5 ஈக்குவல்ட்டு கழிச்சலாமா, அப்போ எங்கே இருக்கும் மைனஸ் 150 கிடைக்குமா, மைனஸ் 150 இன்ட்டு 2 மைனஸ் 300 இங்கே வந்துடும் மைனஸ் 250 இருக்குமா, மைனஸ் 250 இன்ட்டு மைனஸ் 3 ப்ளஸ் 750 அப்புறமா இங்கே இருக்கும் கழிச்சோம் அப்படின்னா மைனஸ் 1 மைனஸ் 1 கழிச்சோம் அப்படின்னா பெருக்கணும் அப்படின்னா மைனஸ் 150 இப்போ ஆட் பண்ணலாமா, அப்போ ஈக்குவல்ட்டு இந்த ரெண்டு கூட கிடைக்கும் மைனஸ் 450 கிடைக்குமா, மைனஸ் 450 ப்ளஸ் 750 இது மைனஸ் பண்ணி நினச்சிடும் 750 இல்லை 450 கழிச்சோம் அப்படின்னா 300 கிடைச்சிருமா, ஸோ தட் ஈக்குவல்ட்டு 300 இது நமக்கு டெல்டா இசட்டோட வேல்யூ ஓகேங்களா. ஓகேங்களா பாருங்கள் கிராமரின் விதிப்படி எக்ஸ் ஈக்குவல் ஃபார்முலா என்னது டெல்டா எக்ஸ் பை டெல்டா, ஒய் ஈக்குவல் டு டெல்டா ஒய் பை டெல்டா, இசட் ஈக்குவல் டு டெல்டா இசட் பை டெல்டா சரிங்களா. அப்ளை பண்ணலாமா, ஸோ எக்ஸ் ஈக்குவல் என்ன வந்துடும் டெல்டா எக்ஸ் வேல்யூ நமக்கு என்ன கிடச்சிது 300, 300 பை டெல்டாவோட வேல்யூ என்ன 10 தான் பிடிச்சோம் 10 சரிங்களா. அப்போ 300 பை 10 ஈக்குவல் டு 30. அதே மாதிரி ஒய் ஈக்குவல் என்ன கிடச்சிது டெல்டா ஒய் வேல்யூ என்ன 100, 100 பை டெல்டாவோட வேல்யூ 10 கட் பண்ண அப்படின்னா 10, இசட் ஈக்குவல் டு டெல்டா இசட் பை டெல்டா, இசட்டோட வேல்யூ நமக்கு என்னது 300, 300 பை 10 ஈக்குவல் டு கட் பண்ண என்ன கிடச்சிடும் 30 ஓகேங்களா. அதாவது 0 0 இங்கே 0 இங்கே 0 0
இப்போ என்ன கிடச்சிரும், 30 கிடச்சிருமா. நம்ம இப்போ எக்ஸோட வேல்யூ கிடச்சிருக்கோம், எக்ஸ் 30, ஒய்யோட வேல்யூ 10, எக்ஸோட வேல்யூ 30, சரிங்களா. நம்ம இந்த மூணு என்ன எடுத்தோம், ஒரு தோசை உருட்டியாக எடுத்தோம். பாருங்கள், ஒரு தோசை, ஒரு இட்லி, ஒரு ஒரு வடையோட விலை நம்ம என்ன எடுத்துருக்கோம், எக்ஸ் ஒய்ஸ் எடுத்துருக்கோமா. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம் பாருங்கள், ஒரு தோசையின் விலை உள்ளவர் 30 ரூபாய், ஒரு இட்லியோட விலை 10 ரூபாய், அதே மாதிரி ஒரு வடையின் விலை 30 ரூபாய். நினச்சுன்னா இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், அவங்க எவ்வளோ அவங்க என்ன சாப்பிட்டாங்கன்னு பாருங்கள். அவங்க சாப்பிட்டது என்னது, மூணு தோசை சாப்பிட்டாங்க, 6 இட்லி, 6 வடை, சரிங்களா. அப்போ இவ்வளோ சாப்பிட்ருக்காங்களா, அவங்களுக்கு எவ்வளோ காசு இருந்துச்சு, 350 ரூபாய் இருந்துச்சா, ஓகேங்களா. இப்போ இந்த அமௌண்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிச்சி அவங்களெல்லாம் பே பண்ண முடியுமான்னு நம்ம பார்க்கலாமா. வாங்க பாருங்கள், அவங்க என்ன பண்ணுறாங்க, மூணு தோசை சாப்பிட்டாங்க, 6 இட்லி, 6 வடை சாப்பிட்டனர். அப்போ நம்ம ஆல்ரெடி என்ன கண்டுபிடிச்சோம், எக்ஸ் ஈக்குவல் 30 கண்டுபிடிச்சோமா, ஒய் ஈக்குவல் 10, இசட் ஈக்குவல் 30. இது தோசையோட விலை, இது வடை இட்லியோட விலை, இது ஒரு வடையோட விலை. இதில் அப்ளை பண்ணலாமா பாருங்கள். இப்போ இப்போ எடுக்கலாம், மூன்று தோசை, 6 இட்லி, 6 வடை ஈக்குவல் டு, ஸோ 3 இன்ட்டு எக்ஸ் என்ன அப்ளை பண்ணும், 3 இன்ட்டு 30 ப்ளஸ் 6 இன்ட்டு 10 ப்ளஸ் 6 இன்ட்டு 30, சரிங்களா. நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ அவங்களோட அமௌண்ட் கண்டுபிடிக்க போகிறோம், எவ்வளோ சாப்பிட்டாங்கன்னு சொல்லி அந்த அமௌண்ட் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ என்ன வந்துடும், 3 இன்ட்டு 30 90 ப்ளஸ் 60 ப்ளஸ் 6 இன்ட்டு 30 180. அப்போ ஈக்குவல் என்ன கிடச்சிடும், 150 ப்ளஸ் 150 ப்ளஸ் 180 ஈக்குவல் என்ன வந்துடும், 330 ரூபா, ஓகேங்களா. அவங்களுக்கு எவ்வளோ ரூபாய் இருந்துருச்சு, 350 ரூபாய் இருந்துச்சா. அப்போ 350 அதிகமாக இருக்க போதுனா, ஸோ அவங்களால என்ன செய்ய முடியும், அவங்க சாப்பிட்டதுக்கு பில்லு பே பண்ண முடியும், ஏன்னா 350 ரூபா அவங்களுக்கு இருந்துச்சு. அப்போ அவங்க சாப்பிட்ட பில்லு எவ்வளோ, 330 ரூபா தான். அப்போ என்ன செய்ய முடியும், நீங்கள் இப்போ எப்படி எழுதணும்னு பார்க்கலாமா பாருங்க. நீங்கள் என்ன பண்ணணும், லாஸ்ட்ல இப்போ எழுதணும், எனவே குடும்பத்தினரால் சாப்பிட்ட செலவிற்கான தொகையை அவர்களிடம் இருந்த பணத்தை கொண்டு என்ன பண்ண முடியும், செலுத்த முடியும், ஓகேங்களா. ஓகே டியர்ஸ், இதான் ஆன்சர். நெக்ஸ்ட் வீடியோல அடுத்த பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.